வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நித்தின் சோனி ஹோம் தியேட்டர். இதுல என்ன பிரச்சனைனா ராட் பைட்டு எலி கட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் டோட்டலாக கட் பண்ணி எடுத்துட்டு போர்டுலையும் அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கு. ரெண்டு பேனலுக்கு போகக்கூடிய லைனையும் கட் பண்ணியிருக்கு. எல்லா லைனையுமே கட் பண்ணி விட்டுருக்கு. இதில் டிரான்ஸ்ஃபார்மர் லைனையும் கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க, நம்ம இதை சரி பண்ணுறக்குள்ள வழியை பார்ப்போம். எலி ராட் பைட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பேனல்லேருந்து வரக்கூடிய லைனையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இது சவுண்ட் வரல, ஆனால் ஆம்பிளிஃபயர்லாம் ஓகே, சவுண்ட் வரல. இதில் செக் பண்ணும்போது எஸ்சிஎல் எஸ்டிஏ, இதில் எஸ்டிஏ மட்டும் என்ன ஆகுதுன்னா ஒரு 4.5 வோல்ட் வருது, எஸ்சிஎல் 3.5 வோல்ட் வருது. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது எஸ்சிஎலும் நமக்கு எஸ்டிஏவும் ரெண்டும் சேமாக தான் இருக்கணும், பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. ரெண்டாவது செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல இன்னும் ஒரு கட் இருந்திருக்கு. நீங்கள் அதை ஜாயின் பண்ணுவோம். ராட் பைட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன் ஆயிட்டு. உள்ள ஒயரிங் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, ரூஃப் லைன் எல்லாம் மாத்தியாச்சு. சப்ளை லைன் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. அப்புறம் பின்னாடி நம்ம ஆண்டனா லைன் ரூஃப் லைன் ரெண்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் செக் பண்றதுக்காக ஒரு லைன் நான் உள்ளே கனெக்ட் பண்ணிருக்கேன், என்கிட்ட மொபைல் எடுக்கிறனால. ஓகே, இது வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இனி க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். சைடில் ஊப்பரும் கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்துக்கிட்டா இந்த கிரில் இல்லை, இப்போ அதனால் உள்ளேருந்து ஏர் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக க்ளூ போட்டு ஒட்டியிருக்கு. இனி இதை கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம எடுத்துகிட்டு வெளியே தெரியாத அளவுக்கு செட் பண்ணிக்கிட்டு தான் மாட்டுவோம். இந்த மாதிரி எந்த ஹோம் தியேட்டர் இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணலாம், முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அப்போ நமக்கு புதுசாக அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ என்ன ஆகுதுன்னா சைக்கிள் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், இதில் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, டவுட் கேட்குறாங்க. சொல்கிறதான் சொல்ல தான் செய்கிறேன், ஏன்னா பெருசாக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தெரியல. பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம், நம்மகிட்ட இல்லை. நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்தாலே அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைனாலும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக கால் இப்போது சொல்கிறேன். நன்றி.